Hi students, welcome to Max Theerka channel. 10th standard samacheer book பயிற்சி 3.5 ல இன்னைக்கு 3rd ல 3rd sum பார்க்கலாம். 3rd ல என்ன கேட்டிருக்காங்கன்னா சுருக்குக அப்படினு சொல்லிருக்காங்க. சோ சிம்பிளிஃபைட் ஃபார்முலா எழுதணும். 3rd sum பாருங்க. ரெண்டு விகிதமுறு கோவைகளையும் வகுக்க சொல்லிருக்காங்க. ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ டிவிஷன் பண்ண சொல்லிருக்காங்க. சோ நமக்கு தெரியும் இல்லையா? சோ டிவிஷன்ல கொடுத்தா மல்டிப்ளைல மாத்தணும் அப்படினா என்ன பண்ணனும்? ரெசிப்ரோக்கல், அதாவது தலைகீழியா எழுதணும். தொகுதியை பகுதியாகவும் பகுதியை தொகுதியாகவும் எழுதிக்கணும். நியூமரேட்டரை டினாமினேட்டராகவும் டினாமினேட்டரை நியூமரேட்டராகவும் எழுதிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முக்கு எழுதிட்டு எக்ஸ் பிளஸ் டூ பை ஃபோர் வை மல்டிப்ளை, ஸோ என்ன பண்ணணும்? இன்டூ தலைகீழி ரெசிப்ரோக்கலாக எழுதிட்டு அடுத்தது பாருங்க, ஹோல் டிவைடட் பண்ணி நியூமரேட்டரை வந்து மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கணும். அடுத்தது டினாமினேட்டரை மல்டிப்ளையில் சேர்த்து எழுதிக்கணும். அடுத்தது பாருங்கள், இங்கே எல்லாமே எப்படி இருக்குது? இங்கே எக்ஸ் பிளஸ் டூ இருக்குது, இங்கே டுவெல் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஃபோர் ஒய் தான் இருக்குது. ஆனால் இது பார்க்குறதா எப்படி இருக்குது? ஃபேக்டரைசேஷன் மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்க்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஒன் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன். எக்ஸ்ட்ரா முன்னாடி ஒன்று இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஒன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சிக்ஸ் வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் ஒன் வரணும். ஸோ டூ த்ரீ சார் சிக்ஸ், கீழே பாருங்கள் ஆட் பண்ணுறதுல மைனஸ் சைன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பிக் நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் த்ரீக்கு மைனஸ் போட்டுக்கலாம், டூவுக்கு ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ். அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், சைன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை இட வேண்டும். ஸோ பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணால் த்ரீயில் டூ போச்சுன்னா ஒன்று, பிக் நம்பர் சைன் மைனஸ் வந்தாச்சு. இப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் கிடைச்சாச்சு. ஸோ வேரியபிள் டைப் என்னது? எக்ஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ. இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம சம்மில் வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் டூ ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது, இன்ட்டு டுவெல் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். நான் பாருங்கள் ஒய் இன்ட்டு ஒய்னு எழுதியிருக்கேன், இன் பை ஹோல் டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு ஒய். ஃபோர் ஒய் எப்படி எழுதியிருக்கேன்? ஃபோர் இன்ட்டு ஒய். ஒய் ஸ்கொயர் வந்து ஒய் டூ டைம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது பவர் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஸோ டூ கிடச்சிடும். ஸோ ஒய் இன்ட்டு ஒய்னு எழுதியிருக்கேன், ஹோல் டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு ஒய். புரியுதுங்களா? இன்ட்டு இங்கே நம்ம கிடச்சது இல்லையா ஃபேக்டர்ஸ், அதை எடுத்து எழுதியிருக்கேன். எக்ஸ் பிளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ, இதை எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இதில் காமன் டேர்ம்ஸ் கட் பண்ணலாங்களா? பாருங்கள், கீழே ஒரு ஒய் இருக்குது, மேலே ஒரு ஒய் இருக்குது. ஒன் ஃபோர் சார் ஃபோர், த்ரீ ஃபோர் சார் டுவெல். ஸோ இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது, கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் டேர்ம்ஸ் பாருங்கள், ஏதாவது கட் பண்ணுற மாதிரி இருக்கா? கீழே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது, மேலே எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்கா? இல்லை. மேலே ஒய் இருக்குது, கீழே ஒய் இருக்கா? இல்லை. ஸோ நம்பர் என்னது நமக்கு அங்கே இருக்க? நம்பர் த்ரீ ஒய் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் வெறும் எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் இருக்குது. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.